கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 3, சத்திய வேதம் தெய்வீக வெளிப்பாடு என புத்தி அறிவின் வெளிச்சத்தின்படி நிரூபித்தல், பக்கம் 40. புதிய ஏற்பாட்டின் முதல் 5 புத்தகங்களும் பழைய ஏற்பாட்டின் பல புத்தகங்களும் அதன் ஆசிரியர்கள் அறிந்த விஷயங்களை பற்றிய சரித்திரமாயும் அவர்களுடைய குணநலன்களால் அது உண்மை என்றும் உறுதி பண்ணப்பட்டவைகளுமாயும் இருக்கிறது. அவர்கள் நன்கு தெரிந்த தொடர்புள்ள அநேக உண்மைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு விசேஷமான வெளிப்பாடு அவசியமில்லை என்றாலும், தேவன் மனிதருக்கு ஒரு வெளிப்பாட்டை தர விருப்பம் கொண்டதாலும் இப்புத்தகங்களில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் அந்த வெளிப்படுத்துதலோடு சம்பந்தப்பட்டதாலும் அவைகளை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு தேவையான ஆதாரங்களை உடையதா இருக்க, தேவன் தெரிந்து கொண்ட நேர்மையான எழுத்தாளர்கள் அவசியமான உண்மைகளை மட்டும் குறிப்பிடவும், தேவன் அதை எழுதும் போது மேற்பார்வையிட்டு திட்டம் வகுத்திருப்பார் என்றும் நம்பலாம். வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள சரித்திர பகுதிகளை ஏற்றுக்கொள்வதற்கு அதை எழுதின எழுத்தாளர்களின் குணங்களும் நோக்கங்களுமே அவைகளின் நம்பகத்தன்மையை அளிக்கிறது. நல்ல மனிதர்கள் கண்டிப்பாக பொய்யுரைக்க மாட்டார்கள். தித்திப்பான கிணறு கசப்பான தண்ணீரை கொடுக்காது. நன்மை விளையும் பொருட்டு அதன் ஆசிரியர்கள் தீமையை சொல்லியும் செய்தும் இருப்பார்கள் என்ற சந்தேகத்தை நீக்கும் வண்ணமாக அவர்களால் எழுதப்பட்டது ஒன்றுக்கொன்று இசைவானதா இருக்கிறது. நியாயாதிபதிகளின் புத்தகம், ராஜாக்களின் புத்தகம், நாளாகம புத்தகங்கள் முதலானவைகளில் கவனமாக தரப்பட்டுள்ள அக்காலத்தின் முக்கியமான சரித்திர சம்பவங்களும் ஆட்களையும் பற்றிய விஷயங்களின் நிச்சயத்தை எவ்வகையிலும் யாரேனும் குறைத்து மதிப்பிட முடியாது. எபிரேய வேதத்தில் பழைய ஏற்பாடு சரித்திரங்கள், பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்கள், அவைகளை பற்றிய சரித்திரங்கள், வம்ச வரலாறுகள், அநேக தெளிவான காரியங்களும் இன்னும் இந்த 20 நூற்றாண்டின் பார்வையில் பார்த்தால் அவமரியாதையாக தோன்றுகிற அநேக சரித்திரங்களும் கூட வேதத்தில் பதியப்பட்டுள்ளது. ஏனெனில் ஆபிரகாமின் ஒரு குறிப்பிட்ட வம்சத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா வருவார் என்ற எதிர்பார்த்தலின் காரணத்தினாலேயே, உதாரணமாக ஆதியாகமம் 19:36 38 மோவாபியர் மற்றும் அம்மோனியர் என்ற ஜாதியாரின் தோற்றத்தையும் ஆபிரகாமோடும் இஸ்ரேலரோடும் அவர்களுக்கு இருந்த சம்பந்தத்தையும் காண்பித்து அவர்களுடைய முழு சரித்திரத்தை பற்றி கூறுவது ஒரு சரித்திரக்காரனுடைய மனதிற்கு மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. அதே போல இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கும் அவளுடைய புருஷன் யோசேப்புக்கும் ராஜாவாகிய தாவீதுக்கும் கோத்திர பிதாவாயிருந்த யூதாவின் சந்ததியாரை பற்றியும் அச்சந்ததி மறுபடியும் ஆபிரகாமின் சந்ததியாக விவரமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 3:23, 31, 33, 34 வசனங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:16 வசனங்கள் முடிய, இதனாலேயே சந்தேகத்துக்கு இடமின்றி யூதாவின் வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டது போல் அவ்வளவு திட்டமாக மற்ற சந்ததியார் பற்றி ஏன் கொடுக்கப்படவில்லை எனில், இஸ்ரேலை ஆளப்போகிற ராஜாவும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியாவும் இச்சந்ததியிலேயே தோன்றுவார் என்று தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டதே காரணம். ஆதியாகமம் 49:10 ஆதியாகமம் 38 வேதாகமத்தில் பதிவாகியுள்ள வரலாற்று உண்மைகளுக்கு வெவ்வேறு காரணங்களோ அல்லது ஒரே மாதிரியான காரணங்களோ இருக்கக்கூடும். இதன் பயன்பாடுகளை சிறிது சிறிதாக நாம் காணலாம். அவை வரலாறாக இல்லாதிருந்தாலும் அதில் உள்ள எந்த விஷயத்தையும் தவிர்க்காமல் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு ஒழுக்கத்தை போதிப்பதாயிருக்கும். வேதாகமும் அசுத்தத்திற்கு உடன்படுகிறது என்று எந்த இடத்திலும் ஒருவரும் புத்தி அறிவின்படி கூற முடியாது. அதோடு கூட ஒரேவித உண்மைகள் கூடுதலாகவோ
குறைவாகவோ எந்த மொழியிலும் மென்மையாக சொல்லப்பட்டிருப்பதை நினைவில் வைக்க வேண்டும். மேலும் வேதத்தின் மொழிபெயர்ப்பாளர்கள் தற்காலத்தை காட்டிலும் விஷயங்களை துல்லியமாய் எடுத்துரைக்காத காலத்தில் வாழ்ந்த போதிலும் வேதத்தின் எந்த பகுதியையும் ஒதுக்கிவிடாமல் மிக கவனமாகவும் சரியாகவும் மொழிபெயர்த்துள்ளனர். இவ்விதமாக எடுத்துரைக்கும் பழக்கமானது வேதாகமும் வெளிப்பட்ட காலம் முதலே இருந்திருக்கிறது என்பதை நாம் அனுமானிக்கலாம். எவ்விஷயத்தையும் திருப்தி அடையாதவர்களால் கூட எதிர்ப்பை கண்டுபிடிக்க முடியாது என்பது நிச்சயமான உண்மை. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.